மதியம் லஞ்சுக்கு பச்சை மொச்சை உருண்டை குழம்பு செய்ய போகிறேன். தொட்டுக்க வந்து மரவள்ளிக்கிழங்கு பொடி மாஸ். முதல்ல உருண்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். பச்சை மொச்சக்காய் இதை வந்து உரித்து வச்சுருக்கேன் ஒரு கப். சின்ன கப்பில் கடலைப்பருப்பு துவரம் பருப்பு இதை விட இது ரெண்டும் கம்மியாக எடுத்து ஒரு மணி நேரம் பருப்பை ஊற வச்சுக்கணும். காரத்துக்கு 4 வரமிளகாய். இந்த பச்சை மொச்சையும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து ரெண்டு ஊற்றியும் உப்பு சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். உருண்டைக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, குழம்பு தாளிக்க ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி, தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் தேங்காய் பேஸ்ட் கொஞ்சம் குழம்புல போடணும். இப்போ முதல்ல குழம்பை தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் உருண்டையை அரைச்சிக்கலாம். இப்போது சட்டி காஞ்சிருச்சு, அதில் நல்லெண்ணெய் விடுறேன். புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் விடணும். நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் விடணும். கடுகு ஒரு அரை ஸ்பூன். இப்போ வெந்தயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், சிறிதளவு கருவேப்பிலை, அடுத்து ஒரு தக்காளி, இப்போ இதிலே மஞ்சள் பொடி சாம்பார் பொடி போடுறேன். மஞ்சள் பொடி சாம்பார் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கங்க. அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு புளியை கரைச்சி விடணும். இதில் பருப்பு போட்டிருக்கேன். காரத்துக்கு மிளகாய் 4 போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் ஓட்டிட்டு அடுத்தது இந்த மொச்சக்காய் இதை போட்டு அரைக்கணும். கரகரப்பாக அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு, தேங்காய் அரைச்ச விழுது, கொஞ்சம் தண்ணி கலந்து குழம்பு கொஞ்சம் தண்ணியாக கொதிக்க விடணும். அப்போ தான் உருண்டை வெந்து மேலே வரும். மாவில் சின்ன வெங்காயம், பூண்டு பொடியாக நறுக்கின பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு உருட்டுவோம். குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது ஒவ்வொரு உருண்டையாக போடணும். இப்படி ஒன்று ஒன்றா மெதுவாக போடணும். உருண்டை மெந்து மேலே வரும். உருண்டையை போட்டுட்டு கிளறக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்தில் அதாவே வெந்து மேலே வரும். இப்போ முதல்ல போட்ட உருண்டையெல்லாம் இப்படி ஒன்று ஒன்றா வெந்து மேலே வந்துட்டுருக்கு. 2 வந்துருச்சு, இங்கே 1 வந்துருச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு, அடுப்பு அணைச்சிடலாம். இப்போது மரவள்ளிக்கிழங்கு பொடி மாஸ் செய்யலாம். இது மரவள்ளிக்கிழங்கு பொடி மாஸ். மரவள்ளிக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். ரொம்ப குழையாமல் வேக வச்சுக்கணும். இந்த தோலை உரிச்சிட்டு கேரட் துருவியில் துருவிக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு,
பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, தேங்காய் துருவல், கருவேப்பிலை, கொத்தமல்லி போடணும். இப்போ இதை துருவிக்கலாம். பரவல்லி கிழங்க துருவிக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விடுறேன். கடுகு 1 ஸ்பூன். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். நல்லா செவக்கட்டும். அடுத்து வெங்காயம், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், இதில் இப்போ உப்பு போடுறேன். அந்த கிழங்குக்கு தகுந்த உப்பு போடுறேன். இப்போ தேங்காய் துருவல், அந்த கிழங்குக்கு தேவையான அளவு தேங்காய் துருவல் 2 ஸ்பூன். இதையும் நல்லா பிரட்டிட்டு இப்போ துருவின கிழங்கை போட்டு பிரட்டணும். அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா பிரட்டி எடுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சிறிதளவு. இப்போ அடுப்பை அணைச்சிடுறேன். பச்சை மொச்சை உருண்டை குழம்பு, மரவள்ளிக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி.